நான் காணும் மடிகளார் மனிதரா அம்மாவா அவதாரமா பிறைசூடி கோவை வானத்தில் மேகங்கள் தோன்றும் உருவங்கள் மாலை நேரத்தில் மேகக்கூட்டத்தினை பார்க்கிறான் ஒருவன் இது யானை போல தெரிகிறது என்கிறான் அதே மேகக்கூட்டத்தை பார்க்கிறான் மற்றொருவன் இது எனக்கு மேசை மாதிரி தெரிகிறது என்கிறான் காணும் பொருள் ஒன்று கண்ட விதங்கள் வேறு அதுபோல அடிகளார் அவர்களை சாதாரண மனிதராக கருதுபவர்களுக்கு அம்மா புலப்படுவதில்லை அம்மாவாக உணர்ந்தவர்களுக்கு மனிதர் தெரிவதில்லை அம்மாவாக உணர்ந்தவர்களுக்கு மனிதராக தெரிவதில்லை யானை பொம்மையும் மரமும் கண்காட்சி ஒன்று யானை பொம்மை ஒன்று பெரிதாக வைக்கப்பட்டுள்ளது அழகாக உள்ளது அதனை யானையாகவே பார்க்கிறவனுக்கு அது மரம் என்ற உணர்ச்சி வருவதில்லை அதை மரமாகவே பார்க்கிறவனுக்கு யானை என்ற உணர்ச்சி வருவதில்லை அதுபோல இந்த உலகத்தை பஞ்சபூதங்களாக பார்க்கிறவனுக்கு பரம்பொருள் உணர்ச்சி தோன்றுவதில்லை எல்லாவற்றிலும் பரம்பொருளையே பார்ப்பவன் பஞ்சபூதங்கள் தோன்றுவதில்லை இதனையே திருமூலர் மரத்தில் மறைந்தது மாமத யானை மரத்தை மறைத்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் கடவுள் உண்டா 1982 ஆண்டு மாசி மாதம் 17 நாள் மருவத்தூர் மண்ணில் நான் காலடி எடுத்து வைத்த போது ஒரு மனிதரைத்தான் நான் சந்திக்கப் போகிறேன் என்றிருந்தேன் காவி உடுத்தியவர் கால்களிலெல்லாம் விழுந்து கடவுள் சிலைகளெல்லாம் கும்பிடு போட்டு ஜோதிட சாஸ்திரத்தையெல்லாம் அலசி கடவுள் ஒருவன் உண்டா என்று எனது கேள்விக்கு பதில் கிடைக்காமையினால் கடவுளே இல்லை என்று முடிவுக்கு வந்து மட்டுமல்லாமல் இவற்றை படைத்த மனிதனே பித்தலாட்டக்காரன் என்ற எண்ணம் மனதில் வேரூன்றிவிட்ட பருவம் அருள் கொண்டு சாமி ஆடுபவர் அத்த ராத்திரியில் பேயோட்டுபவர்கள் வரை அனைவரையும் சந்தித்து அவர்களை பற்றி சிந்தித்தும் கடவுள் உண்டு என்பதை மட்டும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டேன் பேய் இருப்பது உண்மையானால் கடவுள் இருப்பதும் உண்மைதான் என்று கூட மனம் ஆராய்ச்சி நடத்திய காலம் காரல் போன்றவர் மானிட உடலையெல்லாம் எனக்கு விஞ்ஞானமாக காட்டிய காலம் மருவத்தூர் மண்ணில் ஒரு தென்னை மர நிழலில் அமர்ந்து என்னை என்ன சூழலில் சிக்குண்டு தவித்தேன் கடந்த 5 காலம் எழுந்து நடக்க முடியாத நிலையில் எல்லா மருத்துவமனைகளிலும் ஏறி இறங்கி பின்னரும் என் நோய் இது என்று கூட எவரும் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சோதனையின் முடிவாக மூளையில் கட்டி என்பதை உறுதி செய்ய என் சென்னை கேஜே மருத்துவமனையில் ஸ்கேன் எடுத்த டாக்டர்கள் கொடுத்து அனுப்பிய கடிதம் ஒன்றை கையில் வைத்து கொண்டு போதும் மருவத்தூர் போகலாம் என்றாள் என் மனைவி சென்றோம் இங்கே இருக்கிற பங்கார் அடிகளார் என்கிற இந்த மனிதர் என்ன வைத்தியம் செய்து என் பழைய உடம்பின் நிலையை மீட்டு தரப்போகிறார் என்று வேதனையோடு காத்திருந்தேன் மனைவியின் வற்புறுத்தலுக்கு இணங்கி அல்லவா நான் மருவத்தூருக்கு வந்திருக்கிறேன் கனவில் வெள்ளை நாகம் வந்ததாடா அந்த நேரமும் வந்தது அருள்வாக்கில் சென்று என் மனைவி குழந்தையுடன் அமர்ந்தேன் மகனே இன்றையிலிருந்து 20 முன் உன் கனவில் ஒரு வெள்ளை நாகம் வந்ததாடா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டது எனது பொறி புலன் எல்லாம் கலங்கின என் மனைவியிடம் கூட தெரிவிக்காம இருந்த அந்த கனவு பற்றிய விபரம் அம்மா வாயிலிருந்து வெளிப்பட்டது அங்கே மனிதர் மறைந்தார் காரணம் கனவில் வந்த வெள்ளை நாகம் கும்பிட்ட என் கைகளில் ஏறி முறை என் முகத்திற்கு நேரே ஆடிய போது அம்மா என்றுதானே அலறியிருக்கிறேன் பின் அருள்வாக்கில் அம்மா என் உடல் நோய்க்கு மருந்து கூறியதையும் மன்றம் ஆரம்பித்து நடத்திவா என ஆணையிட்டதையும் நான் தானடா வெள்ளை நாகமாக வந்தேன் என கூறியதும் உனக்கு வேண்டியதெல்லாம் கனவிலேயே வந்து கூறுவேன் என்றதும் வெளியே வந்து என் மனைவி சொல்லித்தான் தெரியும் அந்த இன்ப அதிர்ச்சியிலிருந்து மீள்வது நேரமாயிற்று நான் வறண்டு கிடப்பவன் பாலமுதம் பெருகி ஓடினால் எப்படி இருக்கும் கடவுள் உண்டா இல்லையா என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் தகிக்க அமர்ந்தவனுக்கு கடவுளே முன்னே நின்றால் இறைநிலை உண்டு என்ற உண்மையை உணர்த்தும் அந்த கணமே நான் லேசாகிவிட்டேன் என் மனமா உடலா இந்த உலகமா எது நான் எது அது அனைத்திலும் ஒரு பொலிவு அனைத்திலும் ஒரு கனிவு அன்றிலிருந்து விடியற்காலை 4 கனவிலேயே அற்புதங்களை காட்டி மனிதர் என்ற உருவத்துக்குள்ளே இருந்து அம்மா ஆனந்தப்படுத்தினாள் அந்த அற்புத கனவு அம்மாவை காண வேண்டும் என்று ஏங்கி வேண்டிய போது என்னடா அம்மாவைதான பார்க்க வேண்டும் வா என்று என்னை கழுத்து நீர
அழுத்தி நீரளவு காவிரி ஆற்றுக்குள் அழைத்து சென்று மேலே பார் என்கிறார் அம்மா. அடிகளார், மேலே நோக்குகிறேன். வானத்துக்கும் பூமிக்குமாய் நீர்பரப்பின் மேலே வெண்பாதத்துடன் அம்மா. ஓ முகமா அது! என்ன பரிவு, என்ன கனிவு! எண்ணங்களை உறைய வைக்கும் அந்த அழகு, சும்மா இருக்கும் சுகம் என்கிறார்களே, அந்த சுகத்தை கொடுக்கிற பாவனையில் அம்மா. தாயே, கனவில் கண்டது இது போதும், நேரில் எப்போதும் என்று ஆவல் தகைத்து கேட்கிறேன். நவராத்திரி 9ஆம் நாள் என்கின்றாள் அன்னை. அந்த நாளும் வந்தது. சுமார் 1.5 அடி நீளம் கோதுமை நாகம் நேரில் வந்து ஓம் சக்தி என்று கூறி மும்முறையிட்ட குங்குமத்தை பெற்றுக்கொண்டு ஓடி மறைந்துவிட்டது. ஆடிப்பூரத்தின் போது அந்த கோதுமை நாகம் தொடர்ந்து நடைபெற்ற ஆடிப்பூர விழாவன்று அன்னை சன்னதியில் யாக பூஜை நடந்தபோது நாகக்கூடத்திலிருந்து புற்று மண்டபம் அதே கோதுமை நாகம் வெளிப்பட்டது. கலச விளக்குகளுக்குள் ஊர்ந்து சென்றதை நேரில் கண்டுற்ற போது மனம் நினைவுகளை உற்பத்தியாகிவிடாமல் உறைய வைக்க ஒன்றுமில்லாத வெட்ட வெளியை எட்டின மாதிரி, வார்த்தைக்கும் மொழிக்கும் எட்டாத நிலையை அடைந்த மாதிரி தீட்சை பெற்றுக்கொள்ள அங்கலாய்ப்பு. சரி, அம்மாதான் ஆன்மீக குரு என நானாக நினைத்து கொண்டு திரிவதில் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோமோ? பலரும் தீட்சை பெற்றுக் கொள்கிறார்களே நமக்கு என்று அங்கலாய்ப்பு வந்தது. அதற்கு அதிகாலை 4 மணிக்கு விடை கிடைத்தது. கனவு தீட்சை. பொன்னாலான நெல்மணிகள் பரப்பிய களத்தில் ஓரத்தில் அடிகளார் நிற்கிறார்கள். நான் அவரை விழுந்து வணங்குகிறேன். என் தலைப்பகுதியிலிருந்து கால் பக்கத்திற்கும் கால் பக்கத்திலிருந்து தலைப்பக்கத்திற்கும் மும்முறை அடிகளார் தாவி பின் 2 கரங்களையும் குவித்து பின் என் மண்டை பகுதியிலிருந்து முதுகு தண்டு வழியாக மும்முறை மேலும் கீழும் தடவி எழுமகனே திருப்திதானே என்று கூறி மறைகிறார். இந்த கனவு தீட்சையை எதில் சேர்த்தி? நயன் தீட்சையா, ஸ்பரிச தீட்சையா, திருவடி தீட்சையா? கனவு என்பது ஆள் மனதில் பிரதிபலிப்பே தவிர உண்மை அல்லவே. இது பற்றி சிக்மண்ட் ப்ராய்லர் மனோதத்துவ மேதை கூறுகிறானே என்று சிந்தனை ஓடியது. ஆனாலும் இது பற்றி அம்மாவிடம் அருள்வாக்கில் கேட்டு விளக்கம் பெற வேண்டும் என்று முனைந்தேன். ஒரு விஜயதசமி என்று அருள்வாக்கு, ஒரு விஜயதசமி என்று அருள்வாக்கில் அமர்ந்தேன். மகனே என்று மாலை நீ பாலகனிடம் உபதேசம் வாங்கிக்கொள். செவ்வாடை, மஞ்சள், குங்குமம், எலும்புச்சம்பளம் ஆகியவற்றை ஒரு தட்டில் வைத்து பாலகன் பாதத்தில் படைத்து பாதத்தை இறுக பற்றி கணவன் மனைவி ஆகிய நீங்கள் இருவரும் ஆசை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஆணையிட்டார்கள் அன்னை. இது என்ன சடங்கு? அதன்படியே அன்று மாலை குருகாணிக்கை தட்டுடன் ஆன்மீக குரு அருள் திரு பங்கார அடிகளார் அலுவலக வாயிலில் காத்து கிடந்தேன். என்னை போலவே 50 மேற்பட்ட பக்தர்கள் காத்து கிடக்கிறார்கள். இவ்வளவு கூட்டத்தில் நாம் எப்படி முன்னே சென்று உபதேசம் பெறுவது என்று கலக்கம். அப்போது அருள் திரு அடிகளார் அவர்கள் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தார்கள். கூட்டம் முண்டியடித்து கொண்டு நெருங்கியது. வெளியே வந்த அடிகளார் தொலைவில் நின்ற எங்களை சுட்டி காட்டி, என்ன சார், என்ன விசேஷம் என்று விழித்தவுடன் பால் நினைந்தோட்டும் தாயினும் சால பறித்து அருளிய அவள் கருணைதான் என்ன? அருள்வாக்கில் கூறியபடி உபதேசம் நடந்தது. மற்றவர்களோ இது என்ன சடங்கு என்று கூறி வியந்தார்கள். அந்த உபதேசத்தை தொடர்ந்து ஏற்பட்ட அனுபவங்கள், அவற்றுக்கு அம்மா தந்தருளிய விளக்கங்கள் அனைத்தும் வெளியிட அம்மா அனுமதி அளிக்கவில்லை. வாக்கில் கூறியபடி உபதேசம் நடந்தது. மற்றவர்களோ இது என்ன சடங்கு என்று கூறி வியந்தார்கள். அந்த உபதேசத்தை தொடர்ந்து ஏற்பட்ட அனுபவங்கள், அவற்றுக்கு அம்மா தந்தருளிய விளக்கங்கள் அனைத்தும் வெளியிட அம்மா அனுமதி இன்னும் அளிக்கவில்லை. அம்மா அனுமதி அளிக்கும் நாளில் அவை பற்றி எழுதுவேன். அருள் திரு அடிகளார் அவர்களை மனிதராக காட்டிய அன்னை பின் எனக்கு குருவாக காட்டினார். பின் அடிகளாருக்குள் தன்னையேதான் காட்டினாள். அவதார மகிமையை காட்டினாள். ஓம் சக்தி பராசக்தி அருளே துணை நின்று காட்டினால் அல்லது அடிகளார் பற்றி நம் அறிந்து அனுபவிக்க முடியாது. ஆனாலும் அம்மா பலவற்றை சூட்சுமமாகவே சொல்லி உணர்த்துகிறார். நம்பிக்கையும் பக்தியும் கொண்டு உறுதியாக பற்றி கொண்டால் பிறவி கடலிலிருந்து கரையேறலாம். ஓம் சக்தி பரா